ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஹவுசி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது 10 நாளில் 10 கிலோ வெயிட் குறைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பாப்புலரான மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டயட்டு தான் எக் டயட்டு தான். இது வந்து 900 கலோரி டயட்டு. ஸோ இது ரொம்ப லோ கலோரி ஆனதுனால தான் சீக்கிரமாக இதில் வெயிட் லாஸ் ஆகுது. ப்ளஸ் இதில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி ஃபுட்டு தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ பெல்லியர் ரெடியூஸ்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக 10 நாளில் 10 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டயட் இது. இந்த டயட்டில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கல. இந்த டயட்டை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எடுக்கிற மாதிரி தான், இல்லை வெயிட் லாஸ்ட்டுங்கோ இல்லை எது நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை, வேக வச்ச முட்டை வந்து ஒரு நாளைக்கு 6 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 6 ஒரு நேரம் எடுக்கணும் அப்படி கிடையாது. காலையில் ஒரு 3 இல்லைனா 2 முட்டை வேக வச்சது கூடவே ஒரு கப்பு க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டேரி ப்ராடக்ட்ஸ் இங்கே அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் டேரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். உங்களோட பசியோட அளவை பொறுத்தது. இப்போ 6 முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை 3 வேளையாக பிரித்து எடுத்துக்கணும். காலையிலே 6 எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 2 இல்லைனா 3 எடுத்துக்கலாம். 2 ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் 2 தான் கரெக்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்பிட்வின் கேப், அதாவது உங்களுக்கு ஒரு 11 o'clock ரொம்ப பசிக்கும் அந்த மாதிரி பசிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கேரட் ஒரு குக்கும்பர் எடுக்கலாம். லைக் இந்த கேரட் குக்கும்பரெல்லாம் நமக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மார்னிங் ரொம்ப பசிக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எக் எடுக்கிறப்போ நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே நம்ம ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கிறோம். ஸோ கிரேவிங்ஸும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா லஞ்சும் அதே மாதிரி தான், நம்ம முட்டை தான் எடுக்கணும். வேக வச்ச முட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆம்லேட் போடுறது கலோரி வந்து அதிகமாகும். ஸோ அதனால் வேக வச்ச முட்டை தான் இங்கே எடுத்துக்க முடியும். வேக வச்ச முட்டை 2-3 எடுத்துக்கலாம். 6 முட்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அது. ஸோ வேக வச்ச முட்டை 2 எடுத்துக்கோங்க. முட்டை கூட வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு ஆப்பிள் நம்ம சொல்லிட்டோம், இப்போ லஞ்சுக்கும் அதே மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கேரட்டும் குக்கும்பரும் அந்த 11 இருக்கிறப்ப சாப்பிடல அப்படின்னா அதை நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இது கூட வேணும்னா ஒரு கப்பு க்ரீன் டீயும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி அப்படின்னா ஒரு 2 கப்பு க்ரீன் டீ எடுத்துக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி எந்த ஒரு காரணம் வச்சும் நீங்கள் தயவுசெய்து க்ரீன் டீ எம்டி ஸ்டொமக்கில் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா 0 கலோரி. ஸோ அதனால் நீங்கள் 2 கப் எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்லை. அதாவது உங்களோட டயட்டில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எடுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். டயட் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். வெறும் க்ரீன் டீ குடிச்சிட்டுலாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டயட் ஒரு ப்ராப்பராக ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு க்ரீன் டீ எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் 1 கப் க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. அது கூட வேணும்னா கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து கஞ்சி மாதிரி வச்சு பால் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது. டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் வந்து நீங்கள் நட்ஸு கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நீங்கள் ஓட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயட்டு ஃபாலோ பண்ணி இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னது கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்க ஒரு டயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. 10 நாளில் 10 கிலோ குறையும்னு சொல்கிறாங்க. அதுக்காக 10 கிலோ குறையுமான்னு கேட்டால் எல்லாரோட உடல் வாக பொறுத்த வரைக்கும் குறையும்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய குறைச்சிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். 6-7 கிலோ குறைச்சவங்க இருக்கிறாங்க, 8 கிலோ 10 கிலோ குறைச்சவங்களும் இருக்காங்க, அதுக்கு மேலே குறைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த டயட்டு ஃபாலோ பண்ணி யாருக்கும் இது வரைக்கும் எந்த சைட் எஃபெக்ட்டும் வந்தது கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. இது வெஜ்ஜில் இந்த டயட்டு ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வெஜ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம எக் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த டயட்டு ஃபாலோ பண்ண முடியாது. இந்த டயட்டே எக் டயட்டு தான். ஸோ எக் இல்லாமல் இது ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சேலஞ்ச் கொடுத்துருக்கோம்ல, அந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ணுங்கள். நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால சேலஞ்ச் அந்த மாதிரி எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. பட் டயட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி கொடுத்துருக்க சேலஞ்சையும் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.